Hi friends, welcome to Ender channel. இன்னைக்கு நாம வந்து கொள்ளு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். weight loss பண்றவங்களுக்கு இந்த லட்டு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். கொள்ளு லட்டு செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொள்ள நல்லா வறுத்தெடுத்துறலாம். இப்போ இந்த கொள்ளு வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொள்ளுல கல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு அப்புறமா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இப்போ நல்ல வாசனை வருது. நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்ல தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்து தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க தேவையில்லை, தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்க வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ பவுலில் மாற்றியாச்சு. இப்போ அரைச்ச கொள்ள ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. ஒரு கப்பு கொள்ளு எடுத்திருந்தோம், அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கால் கப்பு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஒரு முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம், துருவின தேங்காய். ஒரு நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காவை லைட்டாக வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதை ரொம்ப தைரியமாக சாப்பிட்லாம். ஆயில் எதுவுமே சேர்த்துக்கலை. வெல்லம் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான வெல்லம் பார்த்து மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பாகு காய்ச்சி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பை.